முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்களில் இந்த கோயில் அளவில் பெருசு முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செஞ்சு கொண்ட தலம் இது அறுபடை வீடுகளில் முருகன் இங்கே மட்டும்தான் திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசிக்கிறப்ப தன் தாயாரோட மடி மேலே முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செஞ்சப்ப முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குரு மூலமாகவே தெரிஞ்சுக்கணும் மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது முறையாகாது அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாது ஒரு காரியமா அமைந்து விட்டபடியால இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செஞ்சார் இந்த தளத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து அவரோட தவத்தை மெச்சினாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்க பரங்கிநாதர் மற்றும் ஆவுடை நாயகின்னு பெயர் பெற்றாங்க இவங்க காட்சி அளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கு தருமையுடைய பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்கிறதுக்காக நக்கீரர் இந்த தளத்தில் வந்து சிவ பூஜை செஞ்சு வந்தார் ஒரு நாள் அவர் பூஜை செஞ்சுட்டு இருந்தப்ப மரத்திலிருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியதை பார்த்தாரு மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்கிழுத்துச்சு இந்த மாய காட்சியை பார்த்ததுல நக்கீரரோட சிவ பூஜை கெட்டுச்சு சிவ அபராதம் புரிஞ்சதா சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடிச்சு சிறையில அடைச்சுது அது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை அடைச்சிருந்த பூதோ ஆயிரம் நபர்களானதும் அவங்கள கொன்று தின்று விடுவதாக சொல்லிட்டு இருந்துச்சு ஆயிரமாவது நபரா நக்கீரர் சிறைப்பட்டதும் சிவ அபராதம் செஞ்சு பிடிபட்ட மற்றவங்களும் கதறி அழுதாங்க அப்ப நக்கீரர் முருகப்பெருமான நினைச்சு திருமுருகாற்றுப்படை பாடினார் அவரோட தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்து போன முருகப்பெருமான் தன்னுடைய வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செஞ்சார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாகம் நீங்கிறதுக்காக கங்கையில நீராடணும்னு சொன்னார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன்னுடைய வேலை ஒரு பாறை மேலே எரிந்து கங்கை நதியை பொங்க செஞ்சார் அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம்னு அழைக்கப்படுது இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கு முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து மூணு இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர் இதில் மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர்னு சொல்லுவாங்க தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துகிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர்தான் முருகப்பெருமான் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த தீப்பொறியிலிருந்து ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் பூமியில் அவதாரம் எடுத்தார் பூமியில் அட்டகாசம் செஞ்சிட்டு இருந்த சூரனை வதம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னோட கையிலேயே வச்சுக்கிட்டார் இந்த போரானது திருச்செந்தூரில் நடந்துச்சு போரில் வெற்றி கண்ட முருகப்பெருமான் கையில் வேலோடு திருப்பரங்குன்றம் வந்தடைஞ்சார் அசுர்வதத்தால் தேவர்களோட துன்பம் நீங்குச்சு அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னோட நன்றியை செலுத்துகிற வகையில் இந்திரன் தன்னோட மகளான தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க விருப்பப்பட்டான் முருகன் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு திருமண விழாவில் பிரம்மதேவர் தேவர் விவாக காரியங்களை நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்களை தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வ யானைய தார வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செஞ்சு கொண்டதா திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுது இதே திருமண கோலத்தில் தான் அந்த முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் இன்றளவும் பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு இருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிங்கிற பெயரை பெற்றாரு திருமணத்தில் தடை உள்ளவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே வந்து அந்த முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டா திருமணம் விரைவில் நடக்கும்ங்கிறதும் ராகு காலத்தில் இந்த கோவிலில் இருக்கிற துர்க்கையம்மனை வழிபட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்கிறதும் நம்பிக்கை ஓம் சரவணபவர்